அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. குற்றம் செய்தவர்களை தன்னுடைய சமயோசித அறிவால் வென்று தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளும் ஒரு சுவாரஸ்யமான கதையைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். விசாக நாட்டின் கடற்கரையில் ஒரு கட்டுமரத்தில் மீனவ பெண்ணான தங்க மீனாள் உட்கார்ந்திருக்கா. அன்னைக்கு பௌர்ணமி நாள். வானில் பூர்ணச்சந்திரன் பிரகாசிக்க அதை ரசித்தபடி அலைமோதும் கடலை பார்க்கிறா தங்க மீனாள். கொஞ்ச தூரத்தில் அலைகள் மோதி செல்லும் இடத்தில் ஏதோ மரக்கட்டை போன்ற பொருள் அவள் கண்களுக்கு தட்டுப்படுது. கொஞ்சம் அதை உற்று கவனித்து பார்க்கும்போது தான் அந்த மரக்கட்டையின் மீது தங்க அணிகலன்கள் மின்னுவது போல அவளுக்கு இருக்குது. அதை பார்த்த அவள் கொஞ்சம் பயம் கலந்த பதட்டத்தோட பக்கத்தில் போய் பார்க்கறா. பார்த்த அவள் பேரதிர்ச்சி அடையிறா. அந்த குளிர்காற்றில் கூட அவளுக்கு வியர்த்து கொட்டுது. அங்கே அப்படி ஒரு மரக்கட்டையை போல கிடந்தது அந்த நாட்டு இளவரசன் ரூபச்சந்திரன். அவனது உடலில் கத்தி குத்து. யாரோ அவரை கத்தியால் குத்தி பின்பு கடலில் வீசியிருக்காங்க. நல்ல வேளையாக அலைகளால் அடித்து செல்லப்படாமல் கரையொதுங்கியிருக்கிறாரு அவர். அவருடைய தந்தையான அரசர் இறந்து 2 மாதங்களே முடிவடைந்த இந்த நிலையில் இவரை கொலை செய்யும் அளவிற்கு யாருக்கு விரோதம் என்றெல்லாம் யோசிக்கிறா தங்க மீனாள். சட்டென்று சுயநினைவுக்கு வந்தவளா, முதல்ல இளவரசருக்கு உயிர் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு இதய துடிப்பை சோதித்து பார்க்கறா. நல்ல வேலையா அவருக்கு பலத்த காயம் பட்டிருந்தாலும் இதய துடிப்பு இருந்தது. அவளுடைய தந்தைக்கு கொஞ்சம் மருத்துவம் தெரியும். அந்த கடற்கரைக்கு மிக அருகில்தான் அவளுடைய குடிசை இருந்தது. விரைந்து போய் அவளுடைய தந்தையையும் தங்கை நந்தினியையும் கூட்டிட்டு வரா தங்க மீனாள். மூவரும் சேர்ந்து இளவரசனை அவர்களின் குடிசைக்கு கூட்டிட்டு போறாங்க. 2 நாட்களில் அவளின் தந்தை கொடுத்த வைத்தியத்தில் இளவரசனுக்கு சுயநினைவு திரும்புது. சுயநினைவு திரும்பினதையும் தங்க மீனாள் இளவரசன் கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறா. அப்போது தான் இளவரசன், அன்று நானும் என் நண்பன் பிரபாகரனும் கடற்கரை வரை சென்று மாலையில் உழவி விட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். அன்றைக்கு எனக்கு கொஞ்சம் அரசவையில் வேலைகள் இருந்த காரணத்தினால முதலில் பிரபாகரனை கடற்கரைக்கு அனுப்பினேன். பின்பு என் வேலைகளை முடித்துவிட்டு கடற்கரைக்கு சென்று பார்த்தபோது அங்கு பிரபாகரன் இல்லை. வெகு நேரம் காத்திருந்தும் அவன் வந்து சேரவே இல்லை. சரி, அவனுக்கு ஏதாவது அவசர வேலை வந்திருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருட்டும் நேரம் ஆகிவிட்ட காரணத்தினால் நான் கிளம்ப முயற்சித்தேன். அந்த நேரத்தில் தான் குதிரையில் ஒரு நெடிய உருவம் வந்து வந்த வேகத்தில் நான் எதிர்பாராத நேரத்தில் என்னை கத்தியால் குத்திவிட்டு கடலில் தள்ளிவிட்டுட்டு வந்த வேகத்திலேயே திரும்பவும் போய்விட்டது. வந்த உருவம் பாதி முகம் வரை துணியால் மறைக்கப்பட்டிருந்தது. அதனால் அது யாருன்னு எனக்கு சரியாக தெரியலை அப்படின்னு ரூபச்சந்திரன் தங்க மீனாள் கிட்ட சொல்கிறாரு. உடனே பரபரப்பாக, நான் இப்போவே அரண்மனைக்கு போயாகணும், என்னை காணோன்னு என் தாயார் தேடுவாங்க அப்படின்னு பரபரக்கிறாரு இளவரசன். இதை கேட்ட தங்க மீனாள், இந்த நேரத்தில் இந்த நிலையில் நீங்கள் அரண்மனைக்கு போகிறது உகந்தது அல்ல அப்படிங்கிறா. ஏன்னா இந்த காயம்பட்ட உடலோடு போனால் மக்கள் எல்லாம் பதற்றம் அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை கொலை செய்ய முயற்சி பண்ணவங்க மீண்டும் முயற்சிக்க வாய்ப்புகள் அதிகம். முதல்ல உங்களை கொலை பண்ண வந்தவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதற்கு பிறகு நீங்கள் அரண்மனைக்கு வர்றது தான் நல்லது அப்படின்னு தங்க மீனாள் யோசனை சொல்கிறா. அவள் சொல்கிற யோசனையும் சரியாகப்பட்டாலும் அரண்மனையில் இந்த நேரத்தில் தான் இல்லாதது மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறத உணர்ந்தே இருந்தார் ரூபச்சந்திரன். அவனது உணர்வை புரிந்து கொண்ட தங்க மீனாள், நீங்கள் அரண்மனையில் இல்லாவிட்டால் என்ன, நான் அங்கே உங்களுக்கு பதிலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் இளவரசனுக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஒரு பெண் அரண்மனையில் போய் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். அந்த நேரத்தில் தங்க மீனாளின் தந்தை, என்னுடைய மகள் ஒரு ஆணுக்கு சமம், ஏன்னா அவள் போர் பயிற்சிகள் எல்லாம் எடுத்திருக்கா, 30 வயதை கடந்தும் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நாட்டிற்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது அவளுடைய ஆவல். போர் படையில் சேர்ந்து போரிட வேண்டும் என்பது தான் அவளுடைய விருப்பம். ஆனால் பெண்களை படைகளில் சேர்த்து கொள்வதில்லை. அந்த காரணத்தினால தான் இவள் காத்து கொண்டிருந்தாள் அப்படின்னு அவளுடைய தந்தை சொல்லி முடிக்கிறாரு. அந்த நேரத்தில் தங்க மீனாள், நான் ஒரு பெண்ணாக போனால்தானே பிரச்சனை, நான் ஆண் வேடம் போட்டு ஒரு ஆணாக போனால் யாருக்கும் சந்தேகம் வராதில்லையா, அதுவும் இளவரசனுடைய நண்பன் அப்படிங்கிற பேரில் முத்திரை மோதிரத்தோடு போனால் யாருமே என்னை சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அவள் சொல்லும் யோசனையும் சரியாகப்படவே இளவரசன் முத்திரை மோதிரத்தோடு ஒரு கடிதத்தையும் கொடுத்து அனுப்புகிறாரு. ஆண் வேடமிட்ட தங்க மீனாள் அமுதன் என்ற பெயரில் அரண்மனைக்குள்ளே போகிறா. முத்திரை மோதிரத்தை பார்த்ததும் காவலாளிகள் மிகுந்த மரியாதையோடு கதவுகளை திறந்து விடுறாங்க.
அதற்கு பிறகு ரூபச்சந்திரனின் அன்னையை சந்தித்து அந்த கடிதத்தை கொடுக்கிறார் தங்கமீனாள். கடிதத்தை பெற்றுக்கொண்ட ரூபச்சந்திரனின் தாய் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அந்த காலங்களிலெல்லாம் அரசர் இளவரசர் அவர்களெல்லாம் அவசர காரியங்களாக வெளியில் செல்லும்போது இது போன்ற கடிதங்களை தான் கொடுத்து அனுப்புவாங்க. அதனால் தங்கமீனாளின் மீது அவருக்கு எந்த ஒரு சந்தேகமும் ஏற்படலை. ஆனால் வேறு இரண்டு கண்கள் தங்கமீனாளை சந்தேக கண்ணோடு பார்த்தன. அது ரூபச்சந்திரனின் நண்பனான பிரபாகரனின் கண்கள் தான். அப்போது தான் பிரபாகரனும் அவனது தங்கையும் அங்கே வந்திருந்தாங்க. ரூபச்சந்திரன் இப்படி திடீர்னு கடிதம் கொடுத்துவிட்டு காணாமல் போனது பிரபாகரனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அதனால் அமுதன் வேடத்தில் வந்திருக்கும் தங்கமீனாலை ஒரு சந்தேக பார்வை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் தங்கமீனாலோ பிரபாகரனை சந்தேகத்தோடு பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா இந்த பிரபாகரன் தான் அன்று மாலை கடற்கரைக்கு வராமல் ஏமாற்றியது. அந்த காரணத்தினால தான் ரூபச்சந்திரனை யாரோ கொலை செய்ய முயற்சித்திருக்காங்க. இதற்கு பிரபாகரனும் உடந்தையாக இருப்பானோ அப்படின்னு சந்தேக பார்வை பார்த்துட்டு இருந்தா தங்கமீனாள். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல அவளுக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகமாகவே இருந்தது. குறிப்பாக பிரபாகரன் மேல் அளவு கடந்த சந்தேகம் இருக்கவே செய்தது. பிரபாகரன் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனை சோதனை செய்து பார்த்துவிட வேண்டும் அப்படிங்கிற முடிவில் இருந்தா தங்கமீனாள். பிரபாகரன் மிக சிறந்த ஓவியன். அவன் ஓவியக்கலையை பற்றி கேள்விப்பட்ட அந்த நாட்டு அரசின் கீழிருந்த சிற்றரசர்கள் அவன்கிட்ட ஓவியங்களை வரைந்து தர சொல்லிட்டு முன்பணம் கொடுத்துவிட்டு அவர்கள் நாட்டிற்கு போவாங்க. பின்னர் அவர்கள் சொன்ன ஓவியங்களை வரைந்து ஆட்கள் மூலமாக அனுப்பி வைப்பது தான் இந்த பிரபாகரனின் வேலை. அதுபோல ஒரு முறை ஓவியங்களை வரைந்து அனுப்பும்போது அதை தங்கமீனால் ஆட்களை வைத்து சோதனை பண்ணுறாள். அந்த ஓவியங்களில் அவள் எதிர்பார்த்தது போலவே அவளின் ஓவியமும் அடங்கியிருக்கு. அந்த ஓவியத்தின் கீழ் புது மனிதன் வந்திருக்கிறான், இளவரசன் உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிற வாக்கியங்கள் இருக்குது. இதை பார்த்த தங்கமீனால் ரொம்ப ஆச்சரியமடைகிறா. இந்த தகவல் யாருக்கு போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக அந்த ஓவியங்களை கொண்டு செல்லும் ஆட்கள் கிட்ட எந்த நாட்டுக்கு போகுது அப்படின்னு கேட்கிறாள். அந்த ஓவியங்கள் மாணிக்கபுரி நாட்டிற்கு செல்வதாக அந்த ஆள் சொல்கிறான். அந்த ஒரு ஓவியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற ஓவியங்களை அவன்கிட்டயே கொடுத்து அனுப்பிடுறா. அதற்கு பிறகு அந்த ஓவியத்தை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக இளவரசனை பார்க்க போகிறா. அந்த ஓவியத்தை இளவரசன் கிட்ட காட்டி உங்களுடைய நண்பன் செய்த வேலையை பார்த்தீர்களா அப்படின்னு கேட்கிறா. அந்த ஓவியத்தை உற்று கவனித்து பார்க்கிறான் இளவரசன். அது ஆண் வேடம் அணிந்திருந்த தங்கமீனாளின் உருவம். அதற்கு கீழ் புதியவன் வந்திருக்கிறான், இளவரசன் உயிர் தப்பிவிட்டான் அப்படின்னு இரண்டு வரிகள் இருக்கு. இதையெல்லாம் பார்த்து அவன் புன்சிரிப்போடு நிச்சயமாக இந்த வேலையை என் நண்பன் செய்யவில்லை அப்படிங்கிறான். அதற்கு தங்கமீனாள் அது எப்படி உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் இளவரசன் இந்த எழுத்து வடிவம் என்னுடைய நண்பன் பிரபாகரனுடையதே கிடையாது, வேறு யாரோ இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் தங்கமீனாள் பல யோசனைகளோடு அரண்மனைக்குள்ளே போகிறா. அரண்மனையில் பார்ப்போரையெல்லாம் சந்தேகத்தோடு பார்த்துட்ருக்கா. இதை செய்பவர் யாராக இருக்கும் அப்படின்னு பலவாறு யோசிச்சிட்ருக்கா. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த தகவல் மாணிக்கபுரி நாட்டிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்போது மாணிக்கபுரி நாட்டின் சிற்றரசருக்கும் இதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு அவ சந்தேகப்பட்டு அந்த மாணிக்கபுரி நாட்டிற்கு போகும் வழியில் நிறைய வீரர்களை நிறுத்தி வைக்கிறார். யாருக்கும் தெரியாமல் இந்த வேலையை பார்க்க வேண்டும் அப்படின்னு ரகசியமாக அவர்களுக்கு ஆணை பிறப்பிச்சிருக்கா. அந்த வழியாக யாராவது சந்தேகப்படும்படி போனால் உடனடியாக தனக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா. அதுபோலவே அவர்கள் அங்கே காவல் காத்துட்ருக்காங்க. ஒரு நாள் திடீரென்று ஒரு தகவல் வருது. அந்த வழியாக ஒரு பெண் முகமூடி அணிந்து போனதாகவும் அவளை கைது செய்து வைத்திருப்பதாகவும் அந்த தகவல் வந்தது. அதை கேட்டதும் அந்த பெண்ணை அரண்மனைக்கு கொண்டு வரும்படி ஆணை பிறப்பிக்கிறார். வந்த பெண்ணை பார்த்த அவளுக்கு ஆச்சரியம். அந்த பெண் பிரபாகரனின் தங்கை. பிரபாகரனின் தங்கை தான் மாணிக்கபுரிக்கு சென்று கொண்டிருந்தாள். மாணிக்கபுரிக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு அவளை துருவி விசாரிக்க ஆரம்பிக்கிறார். மாணிக்கபுரி சிற்றரசனை இந்த பெண் காதலித்து கொண்டிருந்தாள். இந்த பெண்ணும் மாணிக்கபுரி சிற்றரசனும் சேர்ந்து இளவரசனை தீர்த்து கட்ட முயற்சி பண்ணினாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இளவரசன் இறந்து போயிட்டா எளிதாக படையெடுத்து வந்து இந்த நாட்டை கைப்பற்றி விடலாம்.
அதற்கு பிறகு அவனுக்கு பட்டத்தரசியாக தான் இருக்கலாம் அப்படின்னு பிரபாகரனின் தங்கை நினைச்சிட்டு இருந்தா. இதற்காகத்தான் அவள் திட்டம் போட்டு அன்று பிரபாகரனை கடற்கரைக்கு செல்ல விடாமல் ஏதேதோ காரணங்கள் சொல்லி நிறுத்தி வைத்திருந்தாள். அதே போல அரண்மனைக்கு யாரோ ஒரு புதியவன் வந்திருக்கிறான் அப்படின்னு தெரிந்து பிரபாகரன் பார்க்க வந்தபோது அவனோடு ஒட்டி கொண்டு அவன் தங்கையும் வந்துவிட்டாள். அப்போதுதான் ஆண் வேடத்திலிருந்த தங்கமீனாளை பார்த்து படமாக வரைந்து தன் அண்ணன் அனுப்பிய ஓவியங்களுள் ஒன்றாக வைத்து அனுப்பியதும் அந்த பிரபாகரனின் தங்கைதான். ஓவியத்தின் மூலமாக தகவலை அனுப்பி பல நாட்கள் ஆகியும் மாணிக்கபுரி அரசன் கிட்டிருந்து எந்த ஒரு பதிலோ எந்த ஒரு நடவடிக்கையோ நடக்காமல் இருந்த காரணத்தினால தான் அவளே சென்று பார்த்து விடுவது அப்படின்னு குதிரையில் புறப்பட்டு மாணிக்கபுரி செல்ல திட்டமிட்டிருந்தாள். அப்போதுதான் வழியில் அகப்பட்டு கொண்டாள். அது மட்டுமில்லாமல் அன்று கடற்கரையில் இளவரசனை குத்தி போட்டது வேறு யாரும் இல்லை, அந்த மாணிக்கபுரி சிற்றரசன் தான். இது எல்லாமே தங்க மீனாளுக்கு தெரிய வந்ததும் தங்க மீனாள் தன்னுடைய வேடத்தை களைந்து போடுறா. அதே நேரத்தில் இளவரசனும் அரண்மனைக்கு வந்து சேர்றாரு. இது எல்லாவற்றையும் விட மாணிக்கபுரி அரசன் படைகளோடு வந்து நிற்கிறான். இதையெல்லாம் பார்த்த இளவரசன் நமது படைகள் இப்போது தயார் நிலையில் இல்லையே அப்படின்னு பதற்றமடைகிறான். இதையெல்லாம் பார்த்த தங்க மீனாள் பதற வேண்டாம், இதை எல்லாமே நான் எதிர்பார்த்து தான் இருந்தேன், அதனால் சமயோசிதமாக படைகளை தயார் நிலையில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது மாணிக்கபுரி படைகளோடு விசாக நாட்டு படைகள் மோதி வெற்றியும் பெறுகிறது. அந்த மாணிக்கபுரி அரசனையும் பிரபாகரனின் தங்கையையும் கைது செய்து சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. அதன் பிறகு இளவரசன் தங்கமீனாளின் வீரத்தை பாராட்டி அவளுக்கு படை தளபதி பதவியை கொடுக்கிறாரு. அந்த நாட்டின் முதல் பெண் படை தளபதி அவள்தான். அவள் நினைத்ததை அடைந்து விட்டாள். ஒவ்வொருவரும் அவங்க செய்கிற செயல் மூலமாக தான் அவங்களுக்கான அடையாளத்தை பெற முடியும் அப்படிங்கிறத தங்கமீனால் இந்த கதையில் நிரூபிச்சிட்டாங்க. மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.